காட்டுவை போற உன்னை கவலைப்படாத காட்டுக்குலி வழிமறிக்கும் கலங்கி நிற்காத காட்டுவை போற உன்னை கவலைப்படாத காட்டுக்குலி வழிமறிக்கும் கலங்கி நிற்காத மம்பட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு மம்பட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறுக்கும் கலங்கி நிற்காத மம்பட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு அந்த மம்பட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத மம்பட்டி என் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு அந்த மம்பட்டி என் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற காட்டு வழி போற உன்னை கவலைப்படாதே காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத மம்பட்டி என் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு எங்க மம்பட்டி என் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத மம்பட்டி என் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு இந்த மம்பட்டி என் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு
நேத்து களை எடுக்கிற புள்ளைகளுக்கெல்லாம் காசு கொடுக்க போயிருந்தேன். அந்த சிவப்பு கொடி கோவால வந்துட்டான். காத்தாய் மகள் கண்ணு பிள்ளைக்கு காரூவா குறைச்சு கொடுத்தேன்னு சண்டைக்கு வந்துட்டான். அப்புறம் போடா பண்ணிக்கு அவளையும் தெரியும் அவங்க காத்தாளையும் தெரியும் ஒரு போடு போட்டு விரட்டி அனுப்பிட்டேன். போவனத்துக்கே வழியே காணமா இவனுக்கு கொடி பிடிக்க போறானுங்களா வெட்டி பயலுங்க. என்னடா வச்சு போய் ஒடியாடுற பயன்ல கிணறு தோன்றப்போ பூர நம்பிடுச்சா இல்ல அண்ட புதையல் புதையலா அதிர்ஷ்டம் தான். காலத்து ஜோசிய அப்பவே சொன்னானே இந்த ஓரையில உங்களுக்கு ரெண்டு புதையல் கிடைக்கும்னு. ஒன்னு இப்ப கிடைச்சிடுச்சு அடுத்து நாலு பேர் தூக்கிட்டு போற மாதிரி பெருசாத்தா கிடைக்க போகுது. என்னங்கடா உண்மையிலே ஒரு பானதா கிளம்பிச்சுதா இந்த முப்பாட்டினார் முருகேச கவுண்டர் உங்களுக்காக புதைச்சு வச்சுதா இருக்கும். என்னமா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். உண்மை உண்மை கணக்கு சுருக்கு பைய கொடு. இப்படி எதாவது நடக்குன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு கூறிய சில்லையா மாத்தி கொண்டாந்துருக்கேன். கணக்கு பானை தூக்கம் மண்ணுக்கு கீழே இருக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். போலீஸ் வர வரைக்கும் இந்த பானைய யாரையும் போட விட மாட்டேன். தூண்ட போட்டு முடிச்சுக்கிட்டு போ. இங்க ஏவன் என்ன பேசுறான் நான் பாக்குறேன். எல்லா பயலுக்கும் ஒட்டுமொத்தமா சொல்றேன் ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சு எல்லாத்தையும் நிக்க வச்சு தலையை செய்ய விடுவேன். நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆமாண்டி உன்னை போல வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க இந்த மாதிரி கேள்வியை கேட்டு கேட்டு தான் நியாயம் கேட்க போறவங்களை கூட கேட்க விடாம தடுத்து போறீங்க. உழைச்சு உழைச்சு முதுகுல கூணு விழலாம் தப்பு இல்ல. ஆனா ஓலத்தனத்தால முதுகு வளைஞ்சிடப்படாது. உங்களை யாரு வேலைக்கு போக சொன்னா வேலைக்கு போறதும் இல்லாம நூறு ரொம்ப வேற விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க. சரி சரி என் துண்ட எடுத்துட்டு வா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பிராதி கொடுத்துட்டு வரேன். நெருப்பு வைக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன்னு சொல்லு. வரட்டுமா வீட்டுல பண்றோம் சாரு. வேலை நம்ம வக்கீல் உள்ளூர்ல இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். அவர் வெளியூர் போயிருந்தாரு. ஐயோ ராத்திரி போற ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம மலையூர் பண்ணையில எந்த பரம்பரையில் இல்லாத அவமானம் ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் பார்த்தோம் தலையெழுத்து. ஐயா சின்னசாமி அவர் குடும்பத்தோட கூட்டுவாங்க. பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு
கூட்டிட்டு வர சொன்னா நீ நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கிற என்னடா வீட்டுக்களை உடைச்சு உங்க அப்பனை யாத்திரையே தெருவுல நாய் எடுத்துட்டு போற மாதிரி போறாங்கண்ணே. கூட இப்படி துள்ளீங்க ஒருத்தன் தான் துள்ளோ துள்ளனு சொல்லிட்டான். அப்பா அத்தாவை என்ன செய்ய போற? கொளுத்தி போட்டமுன்னா பொட்டுன்னு போயிடு. இவன கால தூக்கு, ஏன்னா இவன் பொட்டுன்னு போக கூடாது. என்ன யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு போகணும். நம்ம வயல்ல ரெண்டு பேரையும் கட்டி வச்சு கொளுத்திட்டாங்களான். தொட்டி எழுப்பிட்டான்டா பெரிய பண்ண. அவ வச்ச நெருப்பு நம்ம குடும்பத்தை மட்டும் எரிக்கலடா, அவன் பரம்பரையவே எரிச்சு பஸ்பமாக்க போகுதுப்பா. அந்த நாளும் தொடர்ந்து இல்லை, கொடுத்து விடுஞ்சா பொங்கல் காலாஞ்சி வாங்க. அந்த பெரிய பண்ண அவன் கைக்கூலிகளோட கட்டாயம் வருவான். அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், நான் நினைச்சத சாதிக்காம விட போறதில்லை. வெற்றிங்கிற வார்த்தையை தவிர என் வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்க போறதில்லை. இது சத்தியம்டா.
இவனுக்கும் சில தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு உண்டு. முன் சொல்லப்பட்ட காரணங்களுக்காக
பண்ணையாரை பழிவாங்க நாளை தேடிக்கொண்டிருந்தவன். இவன் மம்மக்கியானுடன் சேர இதுதான் காரணம். பெயர் காளையன், வயது 24, ஊர் மலையூர் கிராமம். இவன் மம்மக்கியானின் தோழன். பெயர் முத்து, வயது 26. இவனுடைய தங்கை பெரியவனை கெடுத்து விட்டதால் இவன் தங்கை இறந்து விட்டார். இந்த காரணத்திற்காக பண்ணையாரை பழிவாங்க நாள் தேடிக்கொண்டிருந்தவன். காட்டுக்குள்ள திரிஞ்சிட்டு இருக்கிற இந்த விலங்குகள் கிராமத்துக்குள்ள எந்த நிமிஷத்துல பாயும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவங்க இருக்கிற இடத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைக்குத? அந்த கிராமத்துக்குள்ளேயே அவரோட இடமாட்டம் அதிகமா இருக்கு. அவன் இருக்கிற இடத்தை பற்றி யாரும் துப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த கிராமத்து மக்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாங்க. அப்படி யாராவது துப்பு கொடுத்தா ஒருவேளை அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பயப்படுறாங்களா? இல்ல சார், பயத்தினாலே இல்ல, அவன் ஒரு கடவுளாவே நினைக்கிறாங்க. உங்களை யாரையாவது டிப்யூட் பண்றதை விட இந்த கேஸ நானே பர்சனல் எடுத்துக்கலாம் இருக்கேன். அதனால இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கு. நாம உடனே அந்த கிராமத்துக்கு போறோம். ரெண்டு ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். அண்ணே, பெரிய பண்ண நிமிந்து பாக்குறதுக்குள்ள அவன் தலையை பொலி போட்டுட்டேன். அவன் பயந்து அழுகிறதுக்கு கூட அவகாசம் கொடுக்கறேன். அப்பா அப்பாவை எரிச்ச மண்ணு சூடு ஆடுறதுக்குள்ள அவன் உடம்பு சூடு அடங்கி போச்சு. இனிமே ஏழைங்களுக்கு அநியாயம் பண்றவங்க கணக்கு மட்டும் நம்ம கையில இருக்கு. அவங்க கணக்கையும் தீர்க்கணும். அப்பத்தான் என் வெறி அடங்கும். அவங்கள மட்டும் இல்லடா, அக்கிரமம் பண்ற அவ்வளவு பணக்காரங்களை நாம மன்னிக்க கூடாது. நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும் ஊர்ஜனங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் உடனடி ஆயுதங்களை தேடி ஆகணும். வாழ்வு சாவு நாம இனிமே ஒன்னாதான் இருக்கணும். ஒருத்தன் ஒருத்த காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. எல்லாரும் ஒண்ணுங்கிறதுக்கு அடையாளமா உங்க கையில உள்ள சூழ மாதிரியே நாங்க எல்லாரும் பச்சை குத்திக்குவோம். இனிமே நாம நமக்குள்ளேயே ஒரு உலகத்தை படைச்சுக்கலாம். இருக்கிற வரைக்கும் இனிமே எங்களுக்கு எல்லாமே நீதான். நம்ம துரத்துறவங்க துரத்திக்கிட்டே இருக்கட்டும், நாம களைச்சு போற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கோம். இனிமே இதுதான்டா நம்ம தலைவி. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டு சமமாக்குறதுதான் மம்மட்டியோட வேலை. இல்ல, இனிமே இந்த மம்மட்டியான் அதைதான் செய்ய போறான். நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து பறிச்சு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். இனிமே நமக்கு எல்லாம் என்னடா வேண்டி கிடக்கு? இந்த உலகத்துல நமக்கு தேவை 6 அடி நிலம். அதை கொடுக்க முடியாதுன்னு எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது. வீட்டுல போய் விளக்கு போடுது. சின்ன பொண்ண, உங்க தகுதிக்கு இது தகாது. எது இப்ப ஏன் கால விழுந்த மாதிரி வேற யார் காலையே விழுந்த? உங்க அல்ல, நான் விழுந்தனா வேணுண்டா? எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண, இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பார்த்து போங்க. காத்து கருப்பு அடிச்சிட போகுது. அரியூர்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். பெருக்குறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க? நீ அது உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்களுக்கு கொடுத்திருப்பது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்க நம்ப கூடாது. ஏயா, அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல. சொன்னோம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான் தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கண்ண உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துருவா? இருக்கியா? அது என்னமோ தெரியல. உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானும் அண்ணன். நீயே சொல்லு, நீதான் அண்ணன். ஆனா எனக்கு கிருவி இருக்குது.
இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதுக்கு இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே. அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்கார சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமா தானே? நீ போய் உள்ளு, கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போறான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன். யாருக்காவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லலாம். காட்டி கொடுக்க கூடாதுன்னா ஆம்பளைங்க பொம்பளைச்சிங்க அத்தனை பேரும் கட்டு கோபா இருக்காங்க சார். அது நடக்காது. நம்பட்டியான உயிரோடவோ பணமாகவோ கொண்டு போற வரைக்கும் நான் ஓயமாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், மம்பட்டியான் உங்களுக்கு உதவுறது கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி. இந்த கிராமத்துல 9 பேரை கொன்னவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாளைக்கு உங்களை ஒருவனை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? உங்கள சில பேர் அவனுக்கு உழவு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையும் அவங்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தாலும் அவனை நான் பிடிக்காம விட போறதில்லை. இதனுடைய முடிவு நானா அவனாங்கிறதுதான் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்களா எனக்கு உதவ முன்வந்தா உங்ககிட்ட நான் நடந்துக்கிற முறையே வேற. இல்ல ஊருக்கு உதவி செய்யணும், அதே நேரத்துல உங்களுக்கு உதவி செய்யணும் ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். கரகாட்டக்காரி உள்ளி போட்ட சொர்ணம் அவகிட்ட தாங்க இருக்குது. உண்மை கரகாட்டக்காரி உள்ளி கொட்ட சொர்ணம். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். என்னடா ரொம்ப நேரமா ஒருத்தன் காத ஒருத்தன் கடிச்சுக்கிறீங்க? காத கடிச்சா கூட காசு வர விஷயமா தானே சொல்றான். ரெண்டு பேரும் காசு பணம் சம்பாரிச்சு போட்ட கட்டி வாழ போறீங்களோ? அதுக்காக இல்லனே, பணக்காரங்க இருக்கிற காசு உனக்கு வேணாம். என்ன போல இல்லாதவனுக்கு ரெண்டு வேலை வகிர் நிறையும். ஒருத்தன் வயிற்று ரொப்பறதுக்கு நான் ஊர் பூரா கொள்ள அடிக்கணும். ருத்து வேலைக்கு பேசாம விஷயத்துக்கு வரா. நான் சொல்றேன், நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து மருதூர் முருகன் கோயிலுக்கு ஒரு கல்யாண கூட்டம் வில்லு வண்டியில பொண்ணு மாப்பிளையோட வர்றாங்களாம். நல்ல வசதியான குடும்பமா. இன்னைக்கு ராத்திரி வில்வண்டியில வர பணக்கார கூட்டம் ஏழையா போகுது. அதுக்கு உண்டான ஏற்பாட்டை எல்லாம் கவனி. முத்து பின்னாடி வர வண்டி நீ கவனி. நீ வாடா. Oh!
உன்ன கட்டிக்க போறவன் உன்னை விட்டுட்டு ஓடி போனவன் யாருன்னு சொன்ன நினைக்கிறியோ அவங்கிட்ட இந்த தாலியை கொடுத்து கட்டிக்க புரியுதா புரியுதா வண்டி கட்டுற அண்ணா மாடு எங்கேயோ வெறிச்சிட்டு ஓடி போச்சு அப்படியா சரி நீயே பத்திரமா நடந்து கூட்டிட்டு போய் இந்த பொண்ணு அந்த ஊரில் விட்டு வந்து சரிங்க சந்தோஷமா போயிட்டு வாமா விடுந்த பொழுது உனக்கு நல்ல பொழுதாவே இருக்கட்டும் நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா தூங்கும் பொட்டுமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா நான் போறேம்மா கூட்டத்துக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா தாய் தவப்பு இல்லாத பொண்ணு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க ஐயா ஏன் சித்தி கவலைப்படுறேன் விலைக்கு வித்தனே வீட்டுக்கு வந்தவனு பயப்படுறியா பயப்படாத உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்கு தங்கு போட வந்துட மாட்டேன் வாய மூடிடி கட்டிக்கு போற புருஷன் கிட்ட இப்படியா பேசுறது என்ன சொன்ன கட்டிக்கு போற கட்டிக்கு போற புருஷனா யுகனா என்ன மட்டும் இல்ல சித்தி இந்த உலகத்துல எந்த பொண்ணையும் கட்டிக்கு யோகித இவருக்கு இல்ல அப்புறம் இருக்கிற இங்க வந்த என் வீரத்தை பாராட்டிட்டு போலான்னுதான் தோட்ட பையன் வச்சா என்னை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு இந்த ஊருக்கு சொல்லிட்டு போலான் தான் என் வந்தேன் பிரிச்ச முந்தானையில ஒட்ட மண்ணு உதுறதுக்குள்ள பறிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து வழக்காடுறியா நீ பெரிய கண்ணகிதான் ஊருக்கு தெரிஞ்சு போச்சுடி இந்த கண்ணாத்தா மட்டும் கண்ணையா பிறந்திருந்தா ஊரை அரிப்பாளா இல்லையோ உன்னை பெத்த பரம்பரைய மட்டும் சத்தியமா அரிச்சு பஸ்மமாக்கிருப்பாயா நீ ஒரு மனுஷன் உனக்கும் ஒரு கல்யாணம் ஏயா ரெண்டு திருட வந்துட்டான்னு நேற்று விட்டுட்டு ஓடி வந்துட்டியே நாளைக்கு ரெண்டு மரணம் வந்துட்டான்னு என்ன கூட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்
வாங்கி வச்சிருக்க புடவை எனக்கு நினைச்ச இல்ல உனக்கு தான் நேத்திரி நடந்துகிட்ட சட்டிக்கோ கண்ணட்டா சத்தா வச்சுச்சி சத்தியமா சொல்றேன் இனிமே நான் மூஞ்சில கூட முடிக்க மாட்டேன் நீ பெத்த புள்ளையா இருந்திருந்தா இப்ப ஒரு மாப்பிள்ளைய பாத்திருப்பியா யாரோ பெத்த புள்ள தானே இது வரைக்கும் நான் ஒரு அநாத பொண்ணுன்னு தான் நினைச்சேன் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு அநாத பொண்ணு சித்தி நான் ஒரு அநாத பொண்ணு நான் ஒரு அநாத பொண்ணு சித்தி நான் ஒரு அநாத பொண்ணு சொல்லு நீ யாரு வீட்டுக்குள்ள ஊருக்கு புதுசா இருக்கியம்மா என் மக மாதிரி நீ சொல்லுமா பரவாயில்ல பக்கத்து கிராமம் மருதூர் முருகன் கோயில்ல இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு நடக்கல நீராயி நேற்று ராத்திரி இந்த கல்யாணம் வண்டி வந்தப்போ என்ன வழி மறைச்சாரு அப்படியா பெத்த புள்ள மாதிரி நினைச்சு கஞ்சி ஊத்திட்டு இருக்கியே உங்ககிட்ட போய் சொல்லுவேனா ஒன்னு அடிக்க போன இடத்துல ஏதோ நடந்து போச்சு இந்த பொண்ணுக்காக அனுதாபப்படத்தான் முடியும் வேற என்ன பண்ண முடியும் நீ அனுதாபப்படுறதுனால இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைச்சிருமா சரி நல்ல மாப்பிள்ளைய பாரு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒரு நாள் பூரா உன் கூட இருந்தாங்கிற கெட்ட பேரும் மட்டும் போதாதா இப்ப கல்யாணத்துக்கு நீ பணம் கொடுத்தேங்கிற கெட்ட பேரும் வரணுமா வேற என்ன என்னதான் பண்ண சொல்றேன் நான் அப்பவே சொன்னேன் நீ பிரச்சனைக்கு முடிவு சொல்ல யாராலும் முடியாது நீதான் கேட்க மாட்டேன் என் தலையை வைத்து என்ன படிச்சவனாலேயே மாத்த முடியாது உன்னால மட்டும் முடியுமா என்ன சத்தியமா சொல்றேன் உன் வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற கெட்ட எண்ணத்தோட அன்னைக்கு நான் கொள்ளையடிக்க வரல என்ன அறியாமலே இந்த மாதிரி நடந்து போச்சு என்னாலதான் வாழ்க்கை கெட்டு போச்சு நீ நினைச்சுனா அதான் இந்த புள்ள ஊர்ல தங்குறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணு நான் அனுப்புற அரிசியில ஒரு குடி அரிசி இந்த பிள்ளைக்கும் போடு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பொட்டப்பாக்கு எதுக்கடா இவனுக்கு எல்லாம் நட்டமா நிக்கிறாங்க வயல்ல வேலை செஞ்சதுக்கே கூலி கொடுக்கணுமா கூலி யாரு கொடுக்கணும் நீங்க தான் ஓ கொடுக்கணும் இல்ல ஆமாப்பா தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறது பாவம் நான் சொன்னேன் அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அறக்க சொல்லு சரிங்க மன்னாரே ஜனங்கள்லாம் காட்டிட்டு இருக்காங்கல்ல ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அளந்துரு சரிங்க அழுத்து சொல்றா மூட்டையை மாத்தி எடுத்து வந்துட போறான் மன்னாரே ஐயா சொன்னாரே தனியா ஒரு மூட்டை அத இத நீ காலா காலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியத பாத்துருப்பான்ல அவத்து குடுற என்ன என்ன இவன் பதறா இருக்கு பதறுதா நானா விளைய வச்ச இதையும் நீங்க தானடா விளைய வச்சீங்க நீங்களே எடுத்துட்டு போங்க இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கூலி காலையில இருந்து நாங்க நீராகாரம் கூட குடிக்கலங்க ஓ நீராகாரத்தை நானா அப்படி குடிச்சுட்டேன் இந்த ஜனங்கள் இருக்க புள்ள ஓட்டிங்க எல்லாம் என்ன தத்தெடுத்துட்டு சொல்றியா இந்த நெல்லுக்காக தான் காத்துக்கிறாங்க எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை கொடுத்துருங்க என்னது உங்களுக்கு சேர வேண்டிய நெல்ல ஏய் நீ என்ன பங்காளியாடா ஏண்டா பரதேசி பயமாங்கன நெல்லு மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க நெல் இல்லைன்னு சொல்லுவனா இந்த மூட்டை கணக்கில் அடிக்கி வச்சிருக்கு ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் வெளியே போயிருங்க சொல்றது கார விடல வெளியில போங்கடா நாயகரா எங்களுக்கு சேர வேண்டிய நெல்ல வாங்க போக மாட்டோம் வாங்காம போக மாட்டீங்களா இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தாண்டா போக போறீங்க ஏய் கதிர்வேல் இவங்க மேல விடுறா இன்னைக்கு உங்க அத்தனை பேரையும் பட்னி போட்டவன் எவன்டா சின்ன குட்டி சீனா தானே தலைமறைவா இருக்கிற மம்பட்டியா தட்டி கேட்க வரமாட்டாங்கிற தைரியம் தான் அந்த சீனா தானே அவருக்கு கடுப்புல கைய வச்சவன் கையை இன்னைக்கு பொசுக்கிறப்பா இன்னைக்கு ராத்திரி அந்த சீனாத்தானோட நெல்கிடங்க கொள்ளையடிக்கிறோம் இல்லாதவங்க அத்தனை பேருக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறோம்
உங்களுக்கு ஒரு நல்ல சொன்னா புரியாத, அத சொல்றானே அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கொட்டப்பாக்கு, நான் சொன்னா சொன்னதுதான், என் நடைய கட்டு. பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது, அப்படி வந்துச்சு அவர் மனுஷனே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல. ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காட்டுக்கு போச்சு. ஒண்ணு, ஒன்ன ஊற விட்டு நாடு கடத்திடுவாரு, இல்லாட்டி அவரு ஊற விட்டு போயிடுவாரு. போட்டோம், நான் சொல்றத கேளுமா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆறு ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறு சும்மா கிடைக்குமா? சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்ற சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். இப்படி வெளியே வந்துடாது, கொஞ்சம் நேரம் நான் வரேன். வந்து யோசிக்கும் போது படி பார்க்கலாம். அக்கா அம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு, ரொம்ப அவசரமா. அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற, எங்க அப்பங்காலத்திலிருந்து சேர்த்து வச்ச வட்டி நல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம், ஏற்கனவே 9 பேரை வெட்டியிருக்கா, எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ, இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா, இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பி பார்த்து சொல்லிட்டு வரேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும் சொல்றேன்? நான் சொல்றதான் நல்லா இருக்கும். சொல்லு, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன், நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? வைத்து பசியோட இருக்க நம்ம ஊர் சேரி ஜனங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு மூட்டை போட்டு வந்திருப்போம். ஊமையா, நீங்களும் அத்தி மேல பாருங்க. போலீஸ் வந்து
பழகிட்டாதீங்க. உங்க வீட்டுல நீங்க தங்கறதுக்கு என்கிட்ட எங்க அனுமதி கேக்குறீங்க? உனக்கு தலைய வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் வர குஞ்சிருக்க. இது போலீஸ் நடமாட்ட அதிகமா இருக்கு. என்ன பண்ணுங்க? ஏற்கனவே உன் கல்யாணம் நின்று போறது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன். இப்ப காரணம் எதுவா இருந்தாலும் சரி, குடிசையில தனியா இருக்க உன்னோட நான் தங்கியிருந்தா நாளைக்கு ஊர் ஜனங்க உன்னை பத்தி என்ன பேசுவாங்க? போலீஸ் என்ன சுட்டு கொலவன்னாலும் பரவாயில்ல, நான் போறேன். இல்லங்க, ஊரெல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய வீரர் நீங்க, இப்ப கோழ மாதிரி பேசுறீங்களே. ஊரை பத்தி நான் பயப்படல, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல. பசிக்கு போறமேங்கிற நினைப்புல இந்த நெருப்பு இங்க வரல, பத்திக்கு போறமேங்கிற பயமும் இங்க கொஞ்சிக்கும் இல்ல. இந்த நிலைமையில பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருக்கிறது தப்பு இல்ல. இந்த நினைப்பு உங்களுக்கு வரலன்னா நான் இப்பவே கதை தொடர்ந்து விடுறேன். இங்க போற பசி உங்க மாத்திரம் தெரியுது, வாங்க சாப்பிடலாம். அடுப்போம் பசிக்கிற வயிறு தாங்க என்னது, பாக்கி எல்லாம் நீங்க கொடுத்து விடுறதா? பரவாயில்ல சாப்பிடுங்க. மரியாதையா பதில் சொல்லு. மம்பட்டியா மேல உனக்கு பக்தி இருந்தாலும் சரி பயம் இருந்தாலும் சரி ரெண்டுமே உனக்கு நல்லது இல்ல. மரியாதையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். என்ன நீங்க கொலையை செஞ்சா கூட என் தலைவனை பத்தின உண்மையை எங்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியாது, முடியாது, முடியாது. இன்ஸ்பெக்டர், எஸ் சார். இவன் ரொம்ப பசியா இருக்க போல இருக்கு, இவன் அழைச்சிட்டு போய் விருந்து கொடுங்க. இவன் நமக்கு சாதாரண விருந்தாளி இல்ல, சிறப்பு விருந்தாளி. புரியுதா? நான் வரேன்மா.
சொல்லுடி சொல்லு. ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்து பேரையே கெடுத்து குடிச்சவராங்க நம்ம சண்டாளன் யாருன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அவ யாரா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்துல நிறுத்தி தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டுடுவோம். சொல்லுமா? இவ்வளவு பேரும் கேக்குறாங்க, உனக்கா இல்லாட்டியும் இந்த ஊர் நன்மைக்காவது, அது யாருன்னு சொல்லு. சொல்லுமா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப சொல்லுமா. நான் சொன்ன இந்த ஊர்ல யாரும் நம்ப போறது இல்ல. நான் நம்புறேன். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீ சொல்லு, தைரியமா சொல்லு. இந்த ஊருக்கு படி அளக்கிறதா வேஷம் போட்டுக்கிட்டு அலையிறானே அந்த பாவி மம்பட்டியா, அவன் தான் எனக்கு எடுத்து இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த உண்மை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. யாரும் நம்பதான் மாட்டாங்க. ஏன்னா நீ உண்மை பேசல. ஈர மாசுக்கு நான் தயாரா இருந்தோம். நான் சொல்ற உண்மை யாரும் நம்ப மாட்டீங்கல்ல. நான் நம்புறேம்மா, நான் நம்புறேன். கடைசியா கேட்கிறேன், நல்லா யோசிச்சு சொல்லுமா. எனக்கு எடுத்தது மம்பட்டியா தானா? இந்த கோவில் நான் சத்தியம் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு எடுத்தது மம்பட்டியா தான், மம்பட்டியா தான், மம்பட்டியா தான். இல்ல இல்ல இல்ல, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நீ கேட்கிற கேள்விக்கு பதில், நான் யாரையும் கெடுக்கல, எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. நீ எத்தனை தடவை சொன்னாலும் நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன நம்பாதவங்க என்கிட்ட பேச வேண்டாம், இங்க இருந்து போகலாம். இங்க இருந்து மட்டும் இல்லையா, உன் நிலையில நிக்கிறது கூட கூச்ச பத்தி தான் போறேன். என் உதவியில வாடறத விட ஒரு கட்டி விரையில வேகலாம். கண்ணாத்தா, அன்னைக்கு என்ன விட்டுட்டு ஓண்டானே, அவனோட உன்னை வச்சு பாக்கும்போது எனக்கு அவன் தான் அவளையா தெரியுதான். ஏன்னா அவன் எந்த பொண்ணையும் நீ செஞ்ச மாதிரி சின்ன பண்ண படுத்தல. கண்ணாத்தா, நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. என்கிட்ட சொல்றத இது கூட பஞ்சாயத்துக்கு வந்து உன்னால சொல்ல முடியுமா? உன்னால உயிர் விடுறதுக்காக அரண் நதி அடைச்சு குடிச்சாலே அவன் முகத்தை உன்னால ஏறு எடுத்து பார்க்க முடியுமா? சொல்லையா சொல்ல. ஊர் பஞ்சாயத்துல மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நிக்க வச்சு கேட்டாலும் சொல்லுவேன், நான் பஞ்சாயத்துக்கு வரேன். யார வேணாலும் என் முன்னால கொண்டு வந்து நிறுத்து. நீ சொன்னதை அவ என்கிட்ட சொல்லட்டும். அதுக்கு அந்த பொண்ணு தயாரான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஊர் பஞ்சாயத்தை கூட்டு, நான் வரேன். ஊருக்குள்ள லட்சணமா ஒரு பொண்ணு நடமாட முடியல. நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என்னன்ற? ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டாலும் என்ன மாதிரி விளையாட்டா இருக்கு? அந்த பொண்ணை கெடுத்தவன் யாருன்னு அந்த பொண்ணே உங்ககிட்ட சொல்லிருக்குன்னு சொல்றேன். அவன் பஞ்சாயத்துக்கு வேற வருவான்னு சொல்றேன். இது வரைக்கும் யாரையும் காணோம், நேரம் வேற ஆகுது. அவன் யாருன்னு சொல்லுமா? புதுசா ஊருக்கு வந்திருக்கிற பொண்ணுக்கு நம்ம ஊர் கட்டுமானம் என்னன்னு தெரியுமா? தெரியலன்னா ஊருக்குள்ள பத்து பேரை கேட்டு தெரிஞ்சுக்கல. யார் வந்து சொன்னாலும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டுல இப்படி நட்டமே நிக்க வேண்டியதா? ஐயா, தப்பா நினைக்காதீங்க, கொஞ்ச நேரம் கொடுத்துக்கோங்க. அவர் நிச்சயம் வந்துடுறேன் சொன்னாரு, நிச்சயம் வந்துடுறேன் சொன்னாரு. பஞ்சாயத்து நீங்க இருந்து விசாரிங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வர்றேன். இருங்க சின்ன பண்ண ஆள முடியாது, விவரம் தெரியாத ஆளா இருக்கேன். நெல்லுக்கிழங்க மூணா வந்துட்ட, பட்டமாக்கு வந்துரு, கேடு ஒதுங்கு, கம்ப முடியா. அங்க உட்காருங்க. குத்தவாளிகளை நிக்க வச்சு விசாரிக்கிறதா இது வரைக்கும் இந்த ஊர் வழக்கம். என்ன சொல்றீங்க? என்ன குத்தவாளியாக்கி நிக்க வச்சு பாக்கணும்னு இங்க சில பேர் ஆசைப்பட்டாங்களா? அவங்க ஆசை ஏன் கெடுப்பானேன்னு நான் வந்தேன். அழகா பேசுறதுனால செஞ்ச தப்பு இல்லாம போயிடுமா? என்னப்பா ஊரையே காப்பாத்துறவர கண்டபடி பேசாதடி. தங்க ஊசிங்கிறதுனால கண்ணுல யாரும் குத்திக்கிறதுலடி. அந்த பொண்ணை கெடுத்தது யாரு யாருன்னு இது வரைக்கும் என்ன ஆயிரம் தடவை கேட்டிருப்பீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், அந்த பொண்ணை கெடுத்து அவ வாழ்க்கையை குட்டிச்சோராக்குனது இந்த பெரிய மனுஷன் தான். இதை நாங்க நம்ப மாட்டோம், உன்னால நிரூபிக்க முடியுமா? நீங்கன்னாக்கா இவர் இது வரைக்கும் நம்ம கிட்ட போட்ட வேஷத்துல என்னால கூட நம்ப முடியல. ஒரு பொண்ணு தன் வீட மாச்சுக்க அரை விதி அரைச்சு குடிச்சிருக்கா, இன்னும் அவன் எரியுற நேரத்துல நின்னு சொன்னா கூட நீங்களும் நம்ப மாட்டீங்க இல்ல? அதிகம் பேச வேணாம்னு சொல்லுங்க. அந்த பொண்ணை உடனடியா இங்க கூட்டிக்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என் முன்னால வந்து அந்த பொண்ணு உண்மையை சொல்லட்டும். ஊர் பெரியவங்க நீங்க விசாரிச்சு எனக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்புறம் என்னமா, அந்த பொண்ணு பஞ்சாயத்து கூட்டுவாங்க.
போச்சியா? இப்ப உங்க மனசு அறிச்சா இல்ல அந்த பொண்ணோட பணத்தை கொண்டு வந்து போட்டு விசாரிக்க போறீங்களா? ஊர் உலகத்தை போல மனுஷங்களோட வாழ்ந்திருந்தா ஆசா பாசமெல்லாம் இருந்திருக்கும். காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களோட வாழ்றவங்க கிட்ட மனுஷன் கிட்ட இருக்கிற புத்தி எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஐயா, ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணி கெடுத்தவனுக்கு இந்த ஊர் பஞ்சாயத்துல என்ன தண்டனை? 50 சாட்டையடி. அதை நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். குற்றத்தை செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டதா நினைக்காதீங்க. நான் குற்றவாளி இல்லைங்கறத நிரூபிக்க முடியலங்கறதா உண்மை. உண்மை என்னங்கிறது கூடிய சீக்கிரமே இந்த ஊருக்கு தெரியும். உண்மையா? ஒரு சாட்டை கொண்டா. இந்தாங்க, நான் தயார். உங்கள யாராவது எனக்கு தண்டனை கொடுக்கலாம். நீங்க யாரும் எனக்கு தண்டனை தர தயாரா இல்லைங்கிறதுனால நான் தண்டனையை வாங்காம போறதில்லை. ஏன் கையாலேயே எனக்கு தண்டனை கொடுத்துக்க தெரியும். ஏய் ஓமியா, பாட்டை எடுத்த நடா. சொன்னதை செய்டா. சொல்ல மாட்டேங்கிறியாம? நான் சொல்றத கொஞ்சம் நல்ல கேளு. நான் போட்டிருக்கிறது காக்கி சட்டைங்கிற மருந்து. என்ன உன் சொந்த சகோதரனா நினைச்சேன். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. செத்த ஒரே பிள்ளையை செத்துட்டான். இந்த குலகாரப்பாவியுடைய பிள்ளையோ இல்லைன்னு உன்னை பெத்தவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. ஊருக்கு 1000 உதவி செஞ்சு என்ன புண்ணியம்? பெத்தவங்க வயிறு இருந்தா பிள்ளை வாழ முடியாது. இத பாரு, எவனோ ஒருத்தருக்காக ஏன் இந்த வரட்டு வைராக்கியம்? நீ மம்பட்டியா இருக்கிற இடத்த மட்டும் சொன்னா போறோம், உனக்கு தண்டனையில இருந்து நான் விடுதலை வாங்கி கொடுக்கறேன். சொல்லு கோயில் ராஜ். இன்ஸ்பெக்டர், இவன் அந்த ரூம் போயிட்டு வாங்க. தாராளமா. இப்ப சொல்லு. விடுறேன் சார். ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கஷ்டம். ஒரு சோடா கொண்டு வா. போதுமா? இன்னொரு சோடா கொண்டு சொல்லுமா? நூல்கண்ட ஒரு நுனி கிடைச்சிருக்கு நினைச்சேன். இப்ப அது மறந்து போச்சு.
தேர்ல நம்ம ஊர் பொண்ணுங்களை கெடுத்தது இவன் தான் நினைக்கிறேன். காட்டுக்குள்ள தெரியற சிங்கத்துக்கு காலில் முள்ளு குத்தினா ரெண்டு நாளைக்கு நொண்டி நொண்டி தான் நடக்கும். அப்புறம் எல்லாம் சரியா போகும். வேற ஒண்ணும் இல்லை. மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. போதுமா? ஆமா, காயம்பட்டு கிடக்குறானே, உடம்புக்க முடியாதுன்னு பார்க்க போறமேன்னு எனக்கு ஏதாவது கொண்டாந்துருக்கியா? என்னது? அண்ணாத்தா, என்னது காயத்துக்கு மருந்து கொண்டாந்தியான்னு கேட்டா உன் கழுத்துக்கு தாலி கொண்டாந்துருக்கியா? இதற்கு இங்க கொண்டாந்த முதல்ல பாக்கும்போது கடைசி வரைக்கும் என்னை எவன் வச்சு காப்பாத்துவான்னு உன் மனசுல படுதோ அவன் கையில இந்த தாலியை கொடுத்து கட்டிக்கோன்னு சொன்னீங்க. ஆமா சொன்ன, அதனாலதான் கொண்டு வந்தேன். கண்ணாத்தா, நீ பூ போல வாழ வேண்டியவ. இந்த நெருப்போட சேர்ந்து கரைகிறாது. இங்கிருந்து போ. நான் போக மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காத கண்ணாத்தா. நாளைக்கு உதிக்க போற சூரியன் என் மேல படுமாங்கிறதே சந்தேகம். இந்த நிலையில கல்யாணமா காட்சியா? கிழக்க ஒதுக்கிற சூரிய மேற்க ஒதுக்கிறப்ப நானும் சுதந்திரமா வாழ்வேன். அப்ப என் கல்யாணத்தை பத்தி நினைச்சா இந்த கண்ணாத்தளை பத்தி நினைப்பேன். இப்ப நீ போறதுக்கு முன்னாடி சத்தியமா சொல்றேன், இந்த தாலிய உங்களை தவிர வேற யாராலும் என் கழுத்துல கட்ட முடியாது. அப்பதான் இந்த கண்ணாத்த யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. கோபக்காரனா இருந்தாலும் ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் வீட்டு வேலையை விட இந்த ஊர் வேலையத்தான் தலைமையில போட்டுக்கிட்டு அலைவான். அப்பவே அவங்கிட்ட யாரும் பசின்னு சொல்லிட கூடாது. அவ்வளவு நல்ல மனசு இருக்கிறவருக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? கோபம் இருக்கிற இடத்துல தாண்டி குணமும் இருக்கும். இப்ப கூட அவன் அடிக்கடி சொல்லுவான், நான் இருக்கிற வரைக்கும் இல்லேன்னு சொல்றவங்களுக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் சாவேம்பான். ஏன்டா, அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரா? ஆமா, நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு வர்றேன். நீ என்ன பேசுறேனே புரிய மாட்டேங்குதே. பேசுற நீ தடுமாறல இருந்தே எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஊர்ல இருக்கிறவங்க அவன் கையில இருக்கிறதான் கேப்பாங்க, நீ அவனையே கேப்ப போல இருக்க. சொல்றத மட்டும் நடந்துட்டாத்தா என் ஊர் மாரியப்பன் கோவிலுக்கு மாவள கிடப்பேன். பொண்ணு சேல செண்பகப்பு போல சின்ன
சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல எங்கே மாறாப்பு மயிலே நீ போ வேணா வீராப்பு சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு முடிவுக்கு வந்துட்டா. என்ன? எனக்காக இல்லாட்டியும் என்ன நம்பி இருக்கிறவங்களுக்காக நான் இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது. இந்த ஊருக்குள்ள மட்டும் நம்மள தேடல, இந்த உலகம் பூரா நம்மளை பிடிக்கிறதுக்காக வலகட்டி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு பயலும் அசைக்க முடியாது. நான் இதுவரைக்கும் இழந்தது போதும். மிச்சம் இருக்கிற உங்களையும் எனக்காக நான் பலி கொடுக்க தயாரா இல்லை. நீங்க எது சொன்னாலும் செய்ய உங்க காலடியில காத்துட்டு இருக்கோம். சாவு எதிர வந்தா எங்களை பலி கொடுத்தாலும் உங்களை காப்பாத்துவோம். அப்புறம் ஏன் வீணா கவலைப்படுறீங்க? ஊருக்குள்ள சத்தமே இல்ல. சின்ன பண்ணு சின்ன பண்ணு இல்லப்பா,
அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டார. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே தங்குவதானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடிங்க இருக்க இல்ல. அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊரு புரிஞ்சுப்பா. இத அப்பவே சொல்லப்படாதா? சுத்தமுத்தம் பா, இத குடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்ப நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்களை நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊர் வாங்கி கொடுத்தா? இத்த புடி, சுத்தமுத்தம் பார், இத அவளிப்போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம எனக்கு போயிட்டு வான்னு சொல்றீங்க? உங்களுக்கு குடுப்பறியே இல்ல. நான் வர்றேன், கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க. இப்ப எப்படி மருந்து கூட போறியா? ஐயோ, நடுத்தருக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பில்ல. வர்றங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. இந்த பாரு, யாரு இல்ல சொல்லிடு. கூற மேல பார். அங்கேயே பாக்கணும். துறக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? இப்போ புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சொல்ல பண்ண இந்த நேரத்துல? கூற மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். ஆய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கட்டா? சொல்லணும். நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அவங்களுக்காகத்தான் கொடி ஏற்றின. யாரவன்? எந்த ஊர் மைனரு? நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றிதாலே. அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை? பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிட்டு வாங்குறேன். சுத்தமத்துமா, நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா ஓடுறா, என் முதல சொல்லிட்டு ஓடுறானே. சொன்னா நான் எதை சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. என்னை எல்லாரும் சிங்கம்னு சொல்லும் போது என்னை சுத்தி எத்தனை துப்பாக்கிகள் என்ன குறிப்பாத்துட்டு இருக்கணும் உனக்கு தெரியாது சொன்னோம். அது மட்டும் இல்ல சொன்னோம், உன்னோட பழகின நாள்ல இருந்து உன்னை கட்டித்தினுங்கிற ஆசை எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. அதை மறந்துரு. நான் பத்து பேருக்கு முன்னாடி ஆடினா கூட பணிக்கு பத்தியா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். சொன்னா நான் சொல்றத கேளு. நல்ல மாப்பிள்ளையா பாரு, நானே உனக்கு கல்யாணம் கட்டி வச்சு அனுப்பி வைக்கிறேன். வேற ஒருத்தனை கட்டிக்கணும்னு நான் நினைச்சா விடிய காலமே என் வீட்டு வாசல்ல சுயம்பரம் நடக்கும். ஆனா எனக்கு வேணுங்கிற மாப்பிள்ள கிடைக்குமா? சொன்னா என்ன புதைக்கிறதுக்கு நானே குழி வெட்டி ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, இல்லாட்டி சத்தியமா நாளை கழிச்சு. அதனாலதான் சொல்றேன், என்ன மறந்து பாக்கு. என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சிட்டு இருக்க. நான் அதையா சொன்னேன்? முழிக்கோட்டை சுரணத்து கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது? போடா. நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம். கதவு போட்டா சொல்லணும், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. ஏ, இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போட்டிருக்கு. பொருத்தி எடுத்துட்டானே மகன்,
பெசபெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போட்டுருக்கு. நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கை இருக்கிறது ஆடுதானே தெரியல. நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யார் யானே? போகும்போது பாத்துருந்தேன்னா புரிஞ்சிருக்கு. வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ளே குடிச்சிட்டேன். அடிக்கணும்னு நினைக்கிறவ கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சா அடிப்பா. நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா. நீயும் போலீஸ் தானே? அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி பாப்பா, தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. பாப்பா வந்துரு போலீஸே. வா காது கேக்குமா?
குறுக்கு பாதை வழியா நீ போனேன். நான் சொல்றத கேளு, இந்த பக்கமா போயிடலாமா? நான் சொல்றத கேளு, நீ இந்த குறுக்கு பாதை வழியா போனேன். சொல்றத கேட்க எரிஞ்சு போகாத அவர் கையில சூழல் அடையாளம் இருக்கு சார். செத்து இருக்கிறது மம்பட்டியான சார் இருக்கும். பாடியை போஸ்ட்மார்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இப்படியே சோறு தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். என்ன செய்யறது, நாம குடிச்சு குடிச்சது அவ்வளவுதான். இல்லாதா இன்னைக்கு ஒரு நாளைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போறதா முடிவெடுத்துட்டேன். ஐயா மாதிரி பேசாத, நீ எதுக்காக இந்த ஊரை விட்டு போனோம்? கற்பனையிலேயே ஒரு கோட்டை கட்டி அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டேன். அவரோட படின கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு போதும். அதை நினைச்சுக்கிட்டே நான் காலப்புறவு தள்ளிடுவேன். நீ அவனும் கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அந்த நினைப்புல மண்ணு விழுந்துருச்சுமா. நான் கூட சொன்னேன், இந்த உலகத்தை விட்டே போறதுக்கு தயாரா இருந்தவரு இந்த ஊரை விட்டு போறதுக்கு தயாரா இல்ல. இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் ஜனங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு. அதாலம்மா மனசு சேர்த்துட்டேன். நீ மக மாதிரி நான் உன்னை காப்பாத்துறேன். சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது முடிவு எடுக்கிறாதம்மா. கண்ணுக்கு செத்து போன வம்பட்டியா? செத்து போனதாவே இருக்கட்டும். உனக்கு மட்டும் நான் உயிரோட இருக்க செய்தி சொல்லி போலான் வந்தேன். உயிரோட இருக்கிற செய்தி எனக்கு மட்டும் தெரியலையே நினைக்கிறீங்க? நான் செத்து போன செய்தியை கேட்ட நேரத்துல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கியாமே. அதுக்கு மட்டும் தானா? ஊர்ல நாலஞ்சு பேர் வீட்டுல நீங்க செத்து போயிட்டு தான் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்களா. அங்கேயும் போய் சொல்றது தானே? அங்கெல்லாம் இருந்திருந்தா அங்கேயும் தான் போய் சொல்லிட்டு வந்திருப்பேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. மதுரை வீரம் பொம்மியை தூக்கிட்டு போன மாதிரி நான் உன்னை தூக்கிட்டு போய் நீ முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கிய தாலி அத உனக்கு நான் கட்டி அதுக்கப்புறம் புரிய வைக்கிறேன். இப்பா என்ன, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சு. என்ன பூசணிக்கா விக்கிறதுக்கு இல்ல, வாங்கிட்டு போறேன். கூப்பிடல நில்றா. என்ன மிரட்டுற? ராம்பளைய தனியா வரவிட மாட்டேங்கிறீங்களே. என்ன தெரியல? தெரியல. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு. நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு? யார் என்ன? நானா? நான் தாண்டா மம்பட்டியா. அனாவசியமா அடி வாங்கி சாகாத, மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு. இத கொஞ்சம் புடி. எவ்வளவு? 25 பைசா இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா? பாட்டு கொள்ளையடிக்கலாம். பணக்காரங்களை ஊப்பி பாருங்க. என் முதலாளி கூட சண்டை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சுப்பாற வழியா வராரு. அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன? நீ சொல்றது உண்மையா? அம்பட்டியான்னு சொல்லிட்டேன். அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா? முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன? இருளங்காட்டு பக்கம் பார்த்தே பேச்சு பாரு, அது வழியா தான் வருவாரு.
சாயங்காலம் போய் பாரு, நிச்சயம் வருவாரு. நெசமா நிறைய கிடைக்கும். என்ன எதுக்காக நிக்க சொல்ற இப்போ? பொழுது போகல, ஆடு புலியாட்டம் ஆடலாம்னு தான் உங்களை நிக்க சொன்னேன். சரி ஆடலாம். கிண்டலா பண்ற, பெருசா கோச்சுக்கிறிய, இதான் ஆடலாமான்னு கேட்ட. ஆமா, என் காட்டுக்குள்ள என்னையே வழிமறைக்கிறிய, நீ யாரும் தெரிஞ்சுக்கலாமா? நான் தாண்டா மம்பட்டியா? அடடா, அது நீங்க தானா? மடியில இருக்குது எடுறா. மடியில இருக்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஊருக்குள்ள என்னையும் மம்பட்டியான்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரே உரையில ரெண்டு கத்தியும், ஒரே காட்டுக்குள்ள ரெண்டு மம்பட்டியான் இருக்கூடாது இல்ல? இந்த வாங்க, நான் நம்ப மாட்டேன். நீ பேச சொல்ற சத்தியமா? மம்பட்டியான் தான் என் கைய அறுத்தா சார். மம்பட்டியா செத்துட்டா என் கண்ணால பார்த்தேன். உன்ன மாதிரி எவனோ ஒருத்த அவன் பேரை வச்சுக்கிட்டு உன் கையை அறுத்து அனுப்பியிருக்கான். இல்ல சத்தியமா, என் கண்ணால மம்பட்டியான பார்த்தேன் சார். ஆமா, அவன் கையில ஏதாவது அடையாளம் இருந்ததா? ஆமா சார், அவன் கையில திரிசூல மாதிரி ஒரு புரிய இருந்துச்சு சார். நிச்சயமா நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் என் சந்தேகத்தை போச்சுக்க, நானே அவனை தேடி பாக்குறேன். ஆமா, அவனை நீ எங்க பார்த்ததாக சொன்ன? சேச்சிப்பாறை பக்கத்துல இருக்கிற காட்டுல, இல்லைங்க குடிசை இருக்கிற பக்கத்துலதான் சார் பார்த்தேன். அநேகமா அவனுக்கு அந்த இல்லைங்க தான் சார் அடைக்கலம் கொடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள தண்ணி இல்ல, ஊருப்படியா விளைச்சல் இல்ல, பச்சை வயல் காயுதம்மா, பார்த்த சாரம் வாடுதம்மா, பஞ்சம் பசி தீத்து விட, பாவிகளை காத்து விட, பார்வதியே ஈஸ்வரியே மனசரங்கி வந்திடம்மா. அரசாங்கத்துக்கு விரோதமா செயல்படுறவங்களை யாரையும் நான் மன்னிக்கிறதே இல்ல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மம்பட்டியான பத்தி தகவல் எனக்கு யாரும் கொடுக்கல, இந்த வட்டாரத்தில் யாருமே இருக்க முடியாது. ஜாக்கிரதை ஐயா, தப்பா நினைக்கப்படாது. மம்பட்டியா செத்து போயிட்டு தான் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே, போய் சொல்லாது. நான் என் கண்ணால பார்த்தேன், மம்பட்டியா உயிரோட தான் இருக்கா, இருக்கா, இருக்கா. அப்படியா? அவன் உயிரோட இருக்கிறத நீங்க நேரடியா பாத்தீங்களா? எஸ் சார், ஊர்ல யார் யாரோ மம்பட்டியா உயிரோட இருக்கிறதா சொல்லி கூட நான் நம்பல சார். நானே நேர்ல பார்த்தப்படுறேன் சார் உங்ககிட்ட சொல்றேன். இஸ் இட்? என் சர்வீஸ்ல நான் எவ்வளவு பேரை ஹேண்டில் பண்றேன், இப்ப மாதிரி ஒருத்தனை சந்திச்சதே இல்ல. இன்ஸ்பெக்டர், உடனே மெட்ராஸுக்கு போன் பண்ணி இன்னும் நிறைய போலீஸ் தேவைப்படும் சொல்லுங்க.
அவனை உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வரவங்களுக்கு 10,000 ரூபாய் பணமும் 5 ஏக்கர் நிலமும் அரசாங்கத்தில் சொல்லி வாங்கி கொடுக்கப்படும் ஊரெல்லாம் தண்டோட போட சொல்லுங்க. இந்த தடவை இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி எங்கிட்ட தப்பவே முடியாது. இதனால சகலமான பேருக்கும் சொல்லப்படுவது என்னென்ன, நம்ம ஊர் பொங்கல் திருவிழாவில 9 பேரை வெட்டி கொண்டுட்டு தலைவரவா இருக்கிற சின்னச்சாமி மகன் மம்மட்டியான உயிரோடையோ பிணமாவோ பிடிச்சு கொடுத்தா 5 ஏக்கர் நிலமும் 10,000 ரூபாய் பணமும் ஏராளமா கொடுக்கப்படும். இது அரசாங்க உத்தரவு. உங்க பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பணமும் கவர்மெண்ட்ல சொல்லி 5 ஏக்கர் நிலம் தரதாக டிஎஸ்பி சொன்னாரு. அப்புறம் பட்டணத்துல இருக்கிற போலீஸ் வரா இங்க வருதா? ஒருவேளை டிஎஸ்பி சொன்னது மாதிரி அந்த போலீஸ் எல்லாம் இங்க வந்தா நிச்சயமா உங்களை பிடிச்சிருவாங்கன்னு. அதுக்காக நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன், இந்த ஊரு விட்டு ஒரு பேர் எங்காவது நிம்மதியா இருக்கலான்னு சாவோட சண்டை போட்டுக்கிட்டு எத்தனை நாள் தான் வாழ முடியும்? எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த தடவை நான் தப்பவே முடியாது. எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாது நான் இந்த ஊரை விட்டு கண்டிப்பா போய்தான். சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு நான் உன்னை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போறேன். எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு போய் நீ நானும் நிம்மதியா இருக்கலாம் கண்ணா. புல்லட், நான் சொல்றத கவனமா கேளு. கண்ணாத்தாவை கூட்டிட்டு ஊருக்குள்ள போ. சொரணத்துக்கிட்ட சொல்லி நிலைமை சரியா இருந்தா சிகப்பு கொடி ஏத்தி வைக்க சொல். நான் ஊருக்குள்ள வர்றதுதான் கடைசி தடவையா இருக்கும். ஊரை விட்டு போறதுக்கு முன்ன சொரணத்தை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல். இன்னைக்கு ராத்திரி கண்ணாத்தாவை கூட்டிக்கிட்டு பரிசல்ல நான் பேச்சியாத்த கடந்துட்டேனா இனிமே எங்களை யாருமே பிரிக்க முடியாது. பெரிய சொல்லிட்டாரு. நான் இந்த ஊருக்குள்ள வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கும். சொரணத்திட்ட சொல்லியிருந்தார். ஊருக்கே காவல் தெய்வமா இருக்கிற மகராசன் ஊரை விட்டே போறேன்னு சொல்ல சொன்னாரா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமே அவரை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா. நான் சொன்னதை மறந்துடாத. ஊருக்குள்ள நிலைமை சரியா இருக்கான்னு சோதிக்கு பார்த்துட்டு அவர் வரலாம்னு மனசுக்கு பட்டா சேர்த்து குடி ஏற்றி வைப்பியா? நான் போய் கண்ணாத்தார சொல்லணும். நான் போயிட்டு வரக்கா. சிகப்பு கூடி காட்சி சிக்கனலா பண்ண போற நீங்க பாடுறேன். ஜீப்பை ஒரு மறைவான இடத்துல நிறுத்தி சொல்லுங்க. பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல? அவன் ஊருக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போறாங்கிறதா உனக்கு தெரியுமா? தெரியாது. கோவில் திருவிழாவில் 9 பேரை வெட்டி கொலை செஞ்சுட்டு தலைமரவா இருக்கானே, அதாவது உனக்கு தெரியுமா? நல்லாவே நடிக்கிற. கோவிலுக்கு முன்னாடி கூத்தாடுற போது நடிச்சா பரவாயில்ல. ஆனா நான் யாரும் தெரிஞ்சு எங்கிட்டே நடிக்கிறேன் இல்ல. கான்ஸ்டபிள், அந்த சிவப்பு துணியை வாங்கிட்டு வா. எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னியே, இப்ப எல்லாத்தையும் ஐயா மொத்தமா உனக்கு சொல்லி தருவார். இதாவது உனக்கு என்னன்னு தெரியுமா? ரொம்ப வேர்க்குது, படிச்சுக்க. இது என்ன, நான் உங்ககிட்ட சொல்றத விட வரப்போறானே மம்பட்டியான் அவனை விட்டே சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன். இப்ப இந்த கொடியை ஏத்து. சந்தேகத்தை ஏற்படுத்தும். நீ வாசல் நின்று வரவேற்றா தான் அவனும் சந்தோஷமா வருவான். நீ போய் வாசல் நின்று. சொன்னா
இன்னைக்கு நான் மம்பட்டியான பிடிச்சே ஆகணும். இன்னைக்கு அவன் தப்பிக்க நீ உதவி செஞ்ச உன்னை கொண்டுட்டு கூட அவனை பிடிக்க தயங்க மாட்டான். அவனுக்கு எந்த விதமான சந்தேகம் வராம நீ நடந்துக்கணும். அப்படி நடந்துகிட்டா அது உனக்கு நல்லது எனக்கு நல்லது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவன் ஊருக்குள்ள வர்றபோது அவனுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படக்கூடாது. ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சேன் சார். என்ன சரணம்? ஏன் சரணம்? ஒரு மாதிரியா இருக்க? என்ன இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல இன்ஸ்பெக்டர், இவனை நாய கட்டி இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வாங்க.
திறந்த இவ்வளவு நேரம் கூப்பிடுற தொடக்கத்தில் விடலையோ கவனிக்கல தூங்கிட்ட பாப்பாலாம் ரஞ்சித் நீ என் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தப்பி போக முடியாது உனக்கு வேணுங்கிற கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்க நினைச்சாதான் நீ என்ன பார்க்க முடியும் இருந்தாலும் நீ சாகரத்துக்கு முன்னாடி உன்னுடைய கடைசி ஆசை நிறைவேற்ற மம்முட்டியான நல்லா பார்த்துக்க Oh!
எனக்கு இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. போலீஸ் என்ன துரத்திட்டு வந்துருக்கு. நான் சொல்றதை கவனமா கேளு. நீ புல்லட்டோட புறப்பட்டு பேச்சுப்பாறைக்கு பக்கத்துல காத்தங்கட்டுல வந்து எனக்கா காத்துட்டு எப்படியாவது போலீஸ் கண்ண மண்ணை தூக்கிட்டு நாங்க வந்து சேர்ந்துடுறேன். என்ன கொல்றதுக்காக அலையறம் விட்டு இந்த நிரந்தரமா தச்சிடலாம் கண்ணாத்தா. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். பொழுது விடியறதுக்குள்ள நீ நான் ஆசை கடந்தாலும் சீக்கிரம் புறப்படும். காலம் வழிவிட்டா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி இந்த ஊருக்கு வருவோம். கண்ணாத்தா பரிசில்ல நிறைய பணம் தரம் இருக்காங்க உனக்கு பாதி தரேன் வாங்கண்ணாத்தா ஊருக்குள்ள போயிடலாம். போன வெள்ளத்துல வெறி பிடிச்ச மாதிரி கண்ணாத்தா அன்னைக்கு போய்கிட்டே இருந்தான். அவன் நினைச்சிருந்தா தப்பிச்சிருந்திருக்கலாம். தான் உயிருக்குயிரா நினைச்சவனே இல்லாம போனதுக்கு அப்புறம் அவளும் வாழ விரும்பல. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேர் போனமும் ஊரை தாண்டி ஒரு கரையில ஒதுங்கி கிடந்துச்சு. அதை பார்த்த டிஎஸ்பி ரஞ்சித் ஒரு கொலவாரனை எப்படியோ கொண்டுட்டோம்னு சந்தோஷப்பட்டாலும் சுத்தி இருந்தவங்களை பார்த்தப்போ அவங்க எல்லாம் ஏன் அழுதாங்க. ஊருக்கு தலைமகனா இருந்தவனுக்கு அவங்க கண்ணீரால் அஞ்சலி செலுத்தினாங்க. இப்ப கூட கண்ணாத்தாலும் மம்பட்டியான அந்த கிராமத்திலேயே இருக்கிறதா நம்புறாங்க. சாகலத்துக்கிட்டு இருக்கிற வயல்வெளிகள்ல ரெண்டு பேரும் சிரிக்கிற சத்தம் கேக்குதுன்னு சொல்றாங்க. ஓடிக்கிட்டு இருக்கிற அருவி கரையில எல்லாம் அவங்க சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கிராமத்து மக்களை பொறுத்தவரை இன்னும் அம்பட்டியான கண்ணாத்தாளம் அவங்களோட இருக்கிறதா தான் நம்புறாங்க. மம்புட்டி அம்பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. மம்புட்டி அம்பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு.